எம்ஆர்பி மூலம் அனைத்து செவிலியர்களையும் தற்காலிக செவிலியர்கள் மற்றும் எம்ஆர்பி மூலம் பணியாற்றிக் கொண்டிருக்கும் 12,000 செவிலியர்களை நிரந்தரப்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. கொரோனா பேரிடரில் நம்மை காத்த செவிலியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்வதே அறம் என்று கமலஹாசன் அறிக்கை விடுத்துள்ளார். செவிலியர்கள் சம்பந்தமான பல்வேறு தகவல்கள் இருக்கிறது. செப்டம்பர் 27, கொரோனா பேரிடர் நம்மை காத்த செவிலியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்வதே அறம் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். கொரோனா முதல் அலையின் போது தமிழகத்தில் சுமார் 3,000 செவிலியர்கள் மருத்துவ தேர்வாணையத்தால் தற்காலிகமாக நியமனம் செய்யப்பட்டனர். மொத்தம் 15,000 பேர் எம்ஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்டு தமிழகத்தில் தற்காலிகமாக தொகுப்பூதியம் பெற்று வந்தனர். அவர்களில் 3,000 பேர் ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்டனர். மீதம் இருக்கிற 12,000 பேர் மிக விரைவில் எம்ஆர்பி மூலம் அரசு மிக விரைவில் நியமனம் செய்யும் என்று நம்பப்படுகிறது. இவர்களுக்கு 12,000 முதல் 14,000 ரூபாய் வரை தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டது. தங்குமிடமும் உணவும் அரசு சார்பில் அளிக்கப்பட்டன. தொற்று உச்சம் கண்ட காலத்திலும் சரி, இப்போது நிலைமை ஓரளவு கட்டுக்குள் இருக்கும் போதும் சரி, தங்களது உயிரை பணையமைத்து அர்ப்பணிப்புடன் இந்த செவிலியர்கள் பணியாற்றினார்கள். இவர்களை தமிழகம் போட்டு போற்றியதும் நினைவிருக்கலாம். கருணையின் வடிவமாகவே செவிலியர்களை காண்கிறேன் என்று இன்றைய முதல்வரும் மனம் நெகிழ்ந்து பாராட்டினார். சுமார் 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக பணி நிரந்தரமற்ற சூழலில் உரிய தங்கும் வசதிகள் கூட இல்லாத நிலைமையில் மருத்துவ சேவையாற்றி வருகிறார்கள் இந்த செவிலியர்கள். இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தினார். திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் 1212 ஒப்பந்த முறை செவிலியர்களை பணி நியமனம் செய்தது. மீதமுள்ள செவிலியர்களின் வாழ்வும் மலர்ந்துவிடும் என்னும் நம்பிக்கை துளிர்த்தது. ஆனால் கடந்த 2 மாதங்களில் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்ட 1,000,000 செவிலியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். உணவு தங்கும் வசதி ரத்து செய்யப்பட்டுள்ளன. அரசு அறிவித்த ஊக்கத்தொகையும் வழங்கப்படவில்லை. மீதமுள்ள செவிலியர்கள் பணி நிரந்தரம் என்பது பதிலில்லை. நல்லரசு என்பது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அளிக்க வேண்டுமே அல்லாது இருக்கும் வாய்ப்புகளை அளிக்கக்கூடாது. போதிய மருத்துவ பணியாளர்கள் இல்லாமல் பெருந்தொற்று காலத்தில் நம்மை மருத்துவ கட்டமைப்பு அல்லாடியது நம் அனைவருக்குமே தெரியும். பெருந்தொற்று பரவல் இன்னமும் நீங்கிவிடவும் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் தற்காலிக நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்களை எதிர்காலம் குறித்த அச்சத்திலேயே வைத்திருப்பது சரியல்ல. கொரோனா பேரிடரின் போது நம்மை காத்து நின்ற செவிலியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்வதுதான் அறம். தற்காலிக நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்களின் கோரிக்கைகளின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்களை பணி நிரந்தரம் செய்யவும் ஆவணம் செய்ய வேண்டும் என தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு கமலஹாசன் கூறியுள்ளார். இதைப்போன்ற எம்ஆர்பி செவிலியர் சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.